அக்கா வந்து எல்லாத்துக்கும் எதுவுமே சொல்லுவேன். இப்போ வந்து என் அக்கா வந்து இந்த சோழி அப்படின்றத வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி அப்படின்னும் போது இப்போ வந்து உதாரணத்திற்கு ஒரு திருமணம் பண்ண போகிறேன், நான் அந்த பொண்ணை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சோழியை அலைய போகிறோம். ஆதித்யாம், அம்பிகாம், விஷ்ணு, ஜனநாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வம், வரே நித்யம், சர்வாபிஷ்டார்த்த சித்தையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி மட்டும் அலையிறேன், ஆனால் நீங்கள் 11 தடவை அலையணும். இப்படி வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு புடியை வந்து எடுத்துக்கணும். இதை புடி எடுத்துகிட்டு ஓரமாக வைக்கணும், இந்த சோழியில் கலக்கக்கூடாது. இதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தள்ளணும். இப்படி வந்து தள்ளிட்டு என்ன பண்ணணும், இந்த சோழியை நம்ம என்ன பண்ணணும், 4 நாளாக நம்ம வந்து பிரிக்கணும். 4 நாளாக பிரிச்சுட்டு இப்போ பாருங்கள், 4 நாளாக நம்ம சோழியை வந்து பிரிச்சிட்டோம். இப்போது ஒரு கட்டத்துக்கு ஒரு சோழி விதம். இப்போ பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போது 12 சோழி எப்படி நவுத்திடுறோம், அங்கே வைப்பமான்னு கேட்டால் வைக்க மாட்டோம். மீதி எத்தனை சோழி இருக்குது பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இப்போ நமக்கு வந்திருக்கிற லக்னம் என்ன, கன்னி. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சோழியில் வந்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. அதற்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சோழி, நமக்கு இந்த மாதிரி ஒரு சோழி எடுத்து இதுதான் கன்னியாக லக்னம். இப்போ இவங்க கேட்ட கேள்வி என்ன, ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன், நான் போகலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கேட்கும்போது எப்போவுமே கல்யாணத்துக்கு வந்து குரு தான் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாக்கியம் அப்படின்றது வந்து இந்த பொண்ணு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிறது அந்த மாதிரி ஒரு கணக்கு. இப்போ பாருங்கள், கன்னியாலக்கணம் வந்திருக்கு. கன்னியாலக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் குரு, ஓகேங்களா? இந்த கன்னியாலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரிஷபத்தில் தான் குருவும் செவ்வாயும் உட்காந்துருக்கார். அப்போது கேட்குற கேள்வி என்ன, நான் அந்த பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது கரெக்டாக 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். அப்போ 9ஆம் இடம் என்பது நல்ல இடம். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பொண்ணு போய் பார்க்கலாம், உங்களுக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடலாம், புரிஞ்சுதுங்களா? அப்போது 8ஆம் இடத்துக்குரியவனும் 3ஆம் இடத்துக்குரியவனும் செவ்வாய் அந்த கூட உட்காந்துருக்கிறதுனால பொண்ணு உங்களுக்கு அமைஞ்சிடும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாகி தான் அந்த இடத்துல வந்து முடியும் அப்படின்றத கன்வே பண்ணணும். ஏன் பிரச்சனையாகும் அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது யாராவது ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன அப்படின்ற ட்ரிகர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ 8ஆம் இடத்துக்குரியவன் யார், செவ்வாய். 3ஆம் இடத்துக்குரியவன் யார், செவ்வாய். அப்போது 8ஆம் இடத்துக்குரியவன் கூட உட்காந்துருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்க அப்போ பெண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் பிரச்சனையில் வந்து ஈடுபடுவாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளையே பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரலாம். அதனால் வந்து கூட எந்த கிரகம் உட்காந்துருக்குது அப்படின்னு பார்த்து இது நல்ல விதமாக முடியுமா கெட்ட விதமான முடியுமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சோழி பிரசன்னம் கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கிரக காரகத்துவங்கள்லாம் கற்றுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் கிரக சேர்க்கையும் கற்றுக்கணும். செவ்வாய் கூட சூரியன் இருந்தால் எப்படி, சூரியன் கூட புதன் இருந்தால் எப்படி, புதன் கூட குரு இருந்தால் எப்படி, குரு கூட சுக்கரன் இருந்தால் எப்படி, சுக்கரன் கூட ராகு சேர்ந்தால் எப்படி, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகத்தினுடைய கிரக காம்பினேஷனை நம்ம வந்து கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னக்கா வந்து சோழி அப்படின்றத வந்து இருக்கு இல்லையா, எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம வந்து சோழி பிரசன்னத்தை வந்து கற்றுக்கிறது அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. ஆனால் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டில் வந்து ஒரு இறந்தவர்களுடைய தீட்டு வீட்டுக்கு ஒருவரிடம் பார்க்கக்கூடாது.
ஒரு ருதுவான தீட்டு இருந்ததுன்னா 11 நாள் பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்த தீட்டு அப்படின்னா 11 நாள் பார்க்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோழி பிரசன்னம் கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, நல்ல பலகையும் சோழி அப்படின்றது வந்து உடஞ்சி போகக்கூடாது, பலகை அப்படின்றது வந்து விரிசல் விடக்கூடாது. இந்த பலகையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து கண்ணு மாதிரி இருக்கும் இந்த பலகையில், அந்த மாதிரி பலகையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய சோழி பிரசன்னம் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, அடிப்படை ஜோதிடம் தேவை, கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து முக்கியம். இன்னொன்று என்னென்னா, இப்போ இத்தனை கிரகங்கள் நம்ம வந்து வச்சாலும் கூட நமக்கு வந்து நார்மலாக நமக்கு வந்து மைண்டில் வந்து கோச்சாரம் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ வந்து அலைகிறோம், லக்னத்தை மட்டும் எடுக்கிறோம், லக்னத்தை என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு உண்டான கிரகம் எங்கே, இந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, அந்த லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, யார் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான காரகாதிபதி கூட யார் உட்கார்ந்துருக்கா, இது மட்டுமே போதுமானது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது லக்னத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் தீட்டு இருக்கான்னு கேட்கணும். நீங்கள் தீட்டோடு வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தீட்டோடு வந்திருக்குன்னா சில பேர் வந்து வீட்டில் வந்து தீட்டு இருந்தால் தான் தீட்டுன்னு கிடையாது. இப்போ பஸ்ஸில் வந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தீட்டாக படுப்பா தீட்டு வந்துட்டு அவங்க போயிருந்துக்கும், அதுவும் தீட்டனுடைய கணக்கு தான். ஆக மொத்தத்தில் வந்துட்டு ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது சுத்தமாக வரணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேனாக்கா வந்து ரொம்ப மடியாக உட்காந்து நம்ம வந்து பிரசன்னத்தை வந்து பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்துட்டேனாக்கா வந்து கிரகங்கள் அப்படின்றது வந்து 9 கிரகங்களை வந்து நம்ம இதில் அடக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோழி வந்துட்டு 6 சோழி அந்த இடத்துல வச்சிட்டோம், 108 சோழி அப்படின்றத இந்த இடத்துல வச்சிட்டோம், 4 நாளாக நம்ம வந்து பிரித்து ஒரு லக்னத்தை வந்துட்டு வச்சிட்டோம். அப்போ யார் என்னென்ன கேள்வி கேட்குறார்களோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் ஒரு வாட்டியும் பதில் சொல்லணும். இப்போ ஒரு கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லி வச்சுட்டேன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இதை எடுத்துடணும், இதை எடுத்து இப்படி போட்டுடணும், போட்டுட்டு மறுபடியும் இந்த சோழியெல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றாக்கி மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் அணையணும், மறுபடியும் ஆதித்யா அம்பிகான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டுனா அடுத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஒரு கேள்விக்கு மறுபடியும் சுற்றி மறுபடியும் லக்னத்தை வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சூரியன் அப்படின்றது வந்து அப்பா, மாமனார், அதேமாதிரி மருமகன், தலைமகன், இது ஓனர், இது எல்லாமே வந்து சூரியன் தான் டிபார்ட்மெண்ட்டு. அதேமாதிரி அரசியல் வேலைகளுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் தான். அந்த மாதிரி நமக்கு வந்து ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் யாருக்கிட்ட நீங்கள் போய் பிரசன்னம் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளில் ஜோதிடத்தை கற்றுக்குங்க, 10 நாளில் வந்து பிரசன்னத்தை கற்றுக்குங்க, 10 நாளில் வந்துட்டு பிரசன்னத்தை எப்படி பார்க்கணுன்னு கற்றுக்குங்க. ஆக மொத்தத்தில் 1 மாதத்தில் நீங்கள் வந்து ஜோதிடத்தை கற்றுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரங்கள் நமக்கு வந்து மனப்பாடமாக தெரியணும். 27 நட்சத்திரங்கள் அவங்களுடைய குணங்களை மனப்பாடமாக தெரியணும். 27 நட்சத்திரங்கள் அவங்களுடைய பாஷையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரங்களில் இப்போ வந்து கோச்சார ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு லக்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த பிரசன்ன லக்னத்தில் என்ன மாதிரி ஒரு லக்னம் வந்திருக்கோ அந்த லக்னத்தினுடைய நம்ம கணக்கைத்தான் வச்சு பதில் சொல்லணுமே தவிர, மற்றபடி வந்து இதை வந்து நம்ம வேறு மாதிரி குழப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து
இதில் வந்து நட்சத்திரங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் ஒளி கிரகங்கள். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரகங்களாக இருக்கும். அப்போ இந்த சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் தான் மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ஒளி கொடுக்குது. அதாவது செவ்வாயாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனிக்காக இருந்தாலும் சரி இந்த சந்திரனும் சூரியனும் தான் ஒளி கிரகம் அப்படின்றத எடுத்துக்கணும். ராகு கேது அப்படின்றது ஒரு அடிப்படை ஒரு ஆதார ஒரு கிரகம். அப்போது இந்த ராகு அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். கேது அப்படின்றது வந்து அதை டெபாசிட்டர் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது நமக்கு வந்து ராகு கேது அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது கேதுக்கிட்ட இருக்கிறத ராகு வந்து எடுத்து கொடுக்கும். அப்போது ஒரு ராகு அப்படின்றது வந்து நாகதோஷத்தை கொடுக்கறதும் அது தான், அதே மாதிரி பல தோஷங்களை கொடுக்கறதும் அது தான். கேது அப்படின்றது டெபாசிட்டர் அப்படின்றது கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய பிரச்சனையை ராகு கிட்ட சொல்லி இதை அந்த ஜாதகருக்கு கொடு அப்படின்றத கன்வே பண்ணக்கூடிய ஒரு கன்வேயர் தான் நமக்கு வந்து கேது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறீன்னா இப்போ வந்து சூரியன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பொறுத்தவரையிலையும் எந்த கிரகம் சுப கிரகம் எந்த கிரகம் பாப கிரகம் அப்படின்றத விட நமக்கு எல்லா கிரகமும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதும் எல்லா கிரகமும் நமக்கு பிரச்சனைகளை வந்து தடுக்கக்கூடியதாகவும் எல்லா வித நன்மையும் எல்லா கிரகங்களும் கொடுக்குது எல்லா நன்மையும் எல்லா கிரகங்களும் கெடுக்குது அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன லக்கணம், நீங்கள் என்ன ராசி, உங்களுடைய கிரகங்கள் எத்தனை பாவங்களில் வந்துட்டு உட்காந்துருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பலனை வந்து சொல்லணும். அப்போது இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு என்னக்கா வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லக்னம்தான் ஹீரோ. லக்னத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லக்னத்தில் யார் உட்காந்துருக்காங்க, லக்னத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்தவரையும் தான் நமக்கு வந்து முக்கியம். இதை தான் நம்ம வந்து பரிகாரமாகவும் எடுத்துக்கணும், இதை தான் நம்ம வந்து பலனாகவும் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இந்த கிரக கட்டங்கள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு சோழி பிரசன்னத்தை வந்து கற்றுக்கும் போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சோழியை வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு வந்து மஞ்சள் பொடி, பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி வந்துருந்தாக்கா பச்சைக்கல் பூரங்கள் இதெல்லாம் வச்சு இந்த சோழியை நம்ம வந்து அன்றாடம் நம்ம சுத்தம் பண்ணணும். பலகையை எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது வந்து உப்பி போயிடும். அதனால் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தொடச்சி நம்ம நீட்டாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு சோழி பிரசன்னம் கற்றுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டெய்லி அந்த சோழிக்கும் இந்த பலகைக்கும் நமசிவாய மந்திரம் சொல்லணும். இப்போ இப்படி தொட்டு நமசிவாய 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 சொல்லணும். அதே மாதிரி வந்து இதை தொட்டு நமசிவாய நமசிவாய சொல்லணும். அப்போ வந்துட்டுனாக்கா இந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்றது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 108 தடவையாவது நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு சோழி பிரசன்னம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பத்திலேருந்து உங்கள்கிட்ட பலகையும் அதேமாரி வந்து சோழியும் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு. அப்போ வந்து ரெகுலராக காலம்பரை எழுந்திரிச்சு குளித்து முடிச்சிட்ட உடனேயே இன்னையுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கோச்சார நிலைகள். அப்படி பார்க்கும்போது இப்போ நான் வந்து டேட்டு போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு இன்றைக்கி கட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை அப்படியே இங்கே அமைக்கணும். அமைச்சு உதய லக்னம் முதற்கொண்டு ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் எப்போ காலம்பரை எழுந்திரிச்சு குளித்து இந்த பலகையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதை சாமி ரூமில் தான் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஹாலில் கூட இதுக்கு ஒரு தனியாக டேபிள் போட்டு யாரும் தொடாமல் இருக்கணும். இதுக்கு முக்கியமாக வந்து தீட்டு படக்கூடாது.
அது வந்து வீட்டு தீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி தீட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து சோழி பிரச்சனத்தை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்துட்டு சோழி பிரச்சனம் தீட்டு ஆகாது. அதே மாதிரி வந்து பெண்களாக இருந்தாலும் தொடக்கூடாது, அதாவது தீட்டோடு தொடக்கூடாது, சரிங்களா? அடுத்தபடியாக இந்த பிரசன்னத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிரசன்னம் பார்த்துட்டு வந்த உடனேயே இந்த சோழியை மஞ்சளாலையும் பச்சைக்கல்படுத்தினாலையும் அலம்பணும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி போட்டு அலம்பிட்டு ஈரத்தோடு வைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய ஒளி அப்படின்றது இந்த சோழிக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அது வந்து ஒன்று செய்யணும். அடுத்தபடியாக தினமும் இந்த மாதிரி கோச்சார கட்டங்களை அமைச்சு இப்படி வந்து வச்சு லக்னத்தை வந்து அலைஞ்சு நாம் எந்த நேரத்தில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்றதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 மணி இப்போ இந்த நேரத்தில் வந்து அலையிறோம், ஏதோ ஒரு லக்னம் வருது, அதை வந்துட்டுனாக்க ஏதோ ஒரு கட்டத்தில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இப்போது காலம்புரை நாம் எந்திரிச்சு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், இன்றைக்கி நாம் வந்துட்டு என்னென்ன செய்வோம் அப்படின்றத இன்றைக்கி காலம்புரையே நீங்கள் தீர்மானிக்கலாம். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து குளிச்சுட்டு வரீங்க, அதை வந்து அலைகிறீங்க, அலைஞ்சி சாமி கும்பிட்றீங்க, ஊதுபத்தி ஏற்றுறீங்க, கற்பூரத்தை ஏற்றுறீங்க, ஏற்றி முடிச்சுட்டு ஒரு அலைஞ்சி ஒரு லக்னத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான லக்னத்தில் வந்து என்ன இருக்கோ அந்த லக்னத்தை யார் பார்க்குறாங்களோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த லக்னத்துலேருந்து எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது. அப்போது பிரசன்னம் என்பது துல்லியம் அப்படின்றத மறந்துடக்கூடாது, புரிஞ்சுதான்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பட்சி, கிரகங்களுடைய காரகத்துவங்கள், கிரகங்களுடைய எல்லா விதமான அமைப்பும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு வீட்டுக்கு பிரசன்னம் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு டிஃபன் சாப்பிட்றது காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பிரசன்னம் கற்றுக்கிட்டாலே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா பிரசன்னம் கற்றுக்கிறது பிரச்சனை கிடையாது, பிரசன்னம் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்து முடிக்கிறவர்களையும் சாப்பிடக்கூடாது, இதுதான் என்னுடைய கணக்கு. அப்போது கற்றுக்கலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். பிரசன்னம் பார்க்குற நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தீங்களாலே போதுமானது, அது மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தபடியாக வந்துட்டேன்னா இதுக்கு வேறு எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து லக்ஷ்மி சோழின்னு இருக்குது, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் விதமான சோழி, வெள்ளை சோழி இருக்குது. உங்களுக்கு எது நல்ல ராசியாக இருக்கோ அதையே நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டிய முறைகள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த சோழி அப்படின்றத வந்து வச்சோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு இடம் பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு சோழியை பார்க்குறோம் அப்படின்னா லக்னம் என்ன லக்னன்றது பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், ஒரு இடம் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இது வந்துட்டுனாக்கா ஒரு சோழி அப்படின்றது இப்போ லக்னன்றதை வச்சுக்கோச்சிங்களேன், இதுதான் லக்னன்றதை நல்லா பார்த்துங்க, இதுதான் லக்னம். இந்த லக்னத்திற்கு 1, 2, 3, 4 நாலாம் இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரு, ஓகேங்களா? அந்த குரு அப்படின்றவர் வந்து பிரசன்னத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ ஜாதகத்தில் என்ன நின்ற இடம் பாழன்னு வாங்க, அதேமாதிரி வந்து நின்ற இடம் வந்து காரகோபவ நாஸ்தின்னு வாங்க. ஆனால் பிரசன்னத்தில் வந்து அப்படி கணக்கு கிடையாது. அது என்னன்னா நாலாம் இடத்த குரு நாலாம் இடத்துலேயே உட்கார்ந்தாலோ, இல்லை நாலாம் இடத்துக்குரிய குரு வந்துட்டு லக்னத்திலேயே அமர்ந்தாலோ, இல்லை நாலாம் இடத்து குரு உட்காந்து இந்த லக்னத்தை 5, 7, 9, 10 பார்வையாக பார்த்தாலோ கண்டிப்பாக
அந்த கேள்விக்கு உண்டான பதில் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து என்னன்னாக்கா, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பதில் அப்படின்றத வந்து நமக்கு இந்த இடத்துல லக்னத்தை தான் பார்க்கணும். லக்னத்தை பார்த்தா மட்டும்தான் அந்த கேள்விக்கு உண்டான பதில் இருக்கணும். தவிர லக்னத்தில் உட்கார்ந்தாதான் அந்த கேள்விக்கு உண்டான பதில் இருக்குமே தவிர மற்றபடி நம்ம போட்டு ஜாதகம் மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நோயை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது நோய் தானா பேய்தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ பிரச்சனை போடுவோம், மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். இது நோய் பிரச்சனையா பேய் பிரச்சனையான்னு பார்க்கலாம். பாருங்க, மொத்தம் வந்துட்டு முன்னாங்க 12 சோழியை வந்து நகர்த்திடுறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஓகேங்களா? கடகத்தில் வந்துட்டுனாக்கா வந்து இப்போ லக்னத்தை அமைக்கிறேன். கடகம் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடகத்தில் வந்துட்டுனாக்கா வந்து சூரியன் இருக்குது. அப்போ வந்து சூரியன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, உனக்கு தலையில் எதனா பிரச்சனை இருக்கா, உனக்கு இன்ஃபினிட்டி உனக்கு வந்துட்டு இம்யூனிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா உனக்கு வந்து சரியான சூரிய வெளிச்சத்தில் உனக்கு பிரச்சனையாக வந்துட்டுனாக்கா வந்து வந்திருக்கு, அப்போ வந்து தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்றத வந்து கேட்கலாம். அதுவே இந்த லக்னம் கடக லக்னமாக வராமல் ஒரு துலாம் லக்னமாக வந்துச்சு வச்சுங்க, இந்த இடத்துல வந்து மாந்தி இருக்குது. அப்போ மாந்தி இருந்ததுன்னா இது பேய் பிராபலம் அப்படின்றத எடுத்துக்கணும். சூரியன் கூட உட்காந்தாலோ சந்திரன் கூட உட்காந்தாலோ குரு வேறு எந்த கிரகங்களோடு உட்காந்தாலோ அது வந்து நோய் ப்ராப்ளம்னு எடுத்துக்கங்க. இதுவே மாந்தி கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ, மாந்திக்கு வந்து 2-12 லக்னம் இவ்வளவும் பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி லக்னத்தில் உட்காந்தாலும் சரி 2-12 வந்துட்டு இருந்தாலும் சரி அது வந்து மாந்தியினுடைய பிடியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியில் லக்னத்தில் வந்து மாந்தி இருந்ததுன்னா இது பேய் ப்ராப்ளம், நோய் ப்ராப்ளம் இல்லை, அப்போ எங்கேயாவது போய் மந்திரிங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுற வேண்டியதான். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கிரகங்களுடைய பாஷை அப்படின்றது சூரியன், குரு, சுக்கிரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, சுக்கிரன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுடைய குடும்ப கோத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவுது அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செவ்வாய், தமிழ், தெலுங்கு, மராட்டி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அப்படின்றத எடுத்துக்கணும். புதன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், அடுத்தது வந்து கணிதம், சிற்பம், ஜோதிடம் இந்த மாதிரி வந்து லாங்குவேஜுகள். இப்போ வந்துட்டு என்னாக்கா தொழிலுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு இல்லையா, இப்போ நான் வந்து ஜோதிடம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் மூலியமாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வந்து சூரியன் இங்கே நிற்கிறார், சுக்கிரன் அங்கே நிற்கிறார் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு லாங்குவேஜில் தான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? அடுத்தது வந்து சனி, ராகு, கேது அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உருது. உருது அப்படின்னு பார்க்கும்போது புரியாத ஒரு பாஷை அப்படின்னு பார்த்தாலே சனி, ராகு, கேது தான். அப்போது இந்தந்த கிரகங்களுடைய அமைப்பில் நம்ம வந்து ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து கிரகங்களின் வடிவங்கள் அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் சதுரமானது, சந்திரன் பிறை வடிவமானது, செவ்வாய் உடுக்கை போன்றது, புதன் முக்கோணம் போன்றது, குரு நீள்வட்டமானது, சுக்கிரன் தோரணமானது, சனி மேடு பள்ளமானது, ராகு நீண்ட ஒரு அமைப்பானது, கேது குறுகிய அமைப்பானது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது வந்து
சூரியனுக்கு வந்து 7, 3, 6, 11 ஒரு கணக்கு இருக்குது. சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5, 7, 8 இதனுடைய பார்வை உண்டு. அடுத்தது வந்து செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8 பார்வை உண்டு. அடுத்தது புதனுக்கு வந்து 5, 7 பார்வை உண்டு. குருவுக்கு 5, 7, 9, 10 பார்வை உண்டு. சுக்கரனுக்கு வந்துட்டு 5, 7, 8 பார்வை உண்டு. அதே மாதிரி வந்து 3 பார்வையும் அதுக்கு கொண்டு உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10. ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடமும் அதே மாதிரி வந்து 3, 7, 11 பார்வையும் உண்டு. கேதுவுக்கும் அதே பார்வையும் உண்டு. ஆக மொத்தத்தில் வந்து கிரகங்களுடைய பார்வை அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து இதில் வந்து மகா பாதகாதிபதி அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது என்ன மகா பாதகாதிபதி அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து பாதகம்னாலே தோஷம், ஆனால் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதகம் வந்து தோஷம் கிடையாது. ஆனால் மகா பாதகாதிபதியாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் தோஷம்ன்றதை எடுத்துக்கிறோம். இதற்கு வந்து மேஷம், கடகம், துலாம், மகரம் இதற்கெல்லாம் வந்து கும்பமே பாதகாதிபதியாக வரும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே பாதகாதிபதியாக வரும். மறுபடியும் சொல்கிறேன், மேஷம், கடகம், துலாம், மகரம் இதற்கு எல்லாத்துக்குமே யார் பாதகாதிபதினா கும்பம்தான். அப்போ ஒரு மேஷ லக்னமாக வந்து உங்களுடைய கேள்வி எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அந்த கேள்வியாகப்பட்டது கும்பத்தில் போய் உட்காந்துக்கிச்சு அப்படின்னா அது மகா பாதகத்தில் இருக்கு, நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தபடியாக வந்து ரிஷபத்துக்கு வந்து மகரம் பாதகாதிபதி. அப்போ யார் எந்த கேள்வி கேட்டாலும் லக்னம் அப்படின்றது வந்து எந்த மகர லக்னமாக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேள்விநாதனே மகரத்தில் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுங்க. அடுத்தது வந்து ரிஷப லக்னமாக வந்திருக்கு. இப்போ ரிஷப லக்னமாக வந்து மகாபாதகம் அப்படின்னக்கூடிய மகரத்தில் போய் எப்படியாவது வந்துட்டானாக்கா கேள்விநாதன் போய் உட்காந்துட்டான்னா அந்த கேள்வி ஜென்மத்துக்கும் நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சிம்மம், கன்னி, விருச்சிகம் இதை மூன்றுக்குமே வந்து விருச்சிகமே மகாபாதகாதிபதி. அப்போது யார் வந்துட்டு கேள்வி கேட்டாலும் இப்போ வந்து சிம்ம லக்னமாக வந்து கன்னி லக்னமாக வந்து விருச்சிக லக்னமாக வந்து இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வினாதனோ இல்லை கேள்வி வந்துட்டுனா கேள்வியினுடைய அதிபதி வந்து இந்த இடத்துல உட்காந்தாலோ அந்த கேள்வி அப்படின்றது நடக்காது. அடுத்தது வந்து கும்பத்துக்கு வந்து கடகம்தான் பாதகாதிபதி. இப்போ கும்ப லக்னமாக வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது போய் கடகத்தில் உட்காந்துக்கிச்சு, ஜென்மத்துக்கு நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டுனாக்கா மிதுனம், மீனம், தனுசு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசே பாதகாதிபதி அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ யார் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பண்ண முடியக்கூடாது, தனுசில் அந்த கேள்விநாதன் போய் உட்காந்துடக்கூடாது, அதேமாதிரி தனுசில் அந்த கேள்விநாதன் பார்த்துடக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரலக்கணத்திற்கு சாதாரணமாக சரலக்கணத்திற்கு 11 இடம் பாதகம், சிறலக்கணத்திற்கு 9 இடம் பாதகம், உபய லக்கணத்திற்கு 7 இடம் பாதகம். அப்போ வந்துட்டுனாக்கா இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து சாதாரண பாதகஸ்தானத்தை பார்க்க வேண்டாம், இதுக்கு வந்துட்டுனாக்கா முக்கியமாக நமக்கு மகா பாதகஸ்தானத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லக்னத்தில் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான பதில் அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்திற்கு யாரோ ஒருத்தர் பேர் வந்து கேட்டிருக்காங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணால் எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம், கொஞ்சம் ரீடிங் சொல்லுங்க. ஆ, கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் 9840402737. என்னுடைய நேம் சிவமகாதேவ், நான் சென்னையில் இருக்கேன். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிடுவேன், நீங்கள் அதிலே வந்து பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றதும் நான் அடிப்படை அப்படின்றத ஒரு 10 எடுத்துருவேன், மற்றபடி சோழி பிரசன்னம் அப்படின்றத 10 கற்றுக் கொடுத்துருவேன், அனுபவ பலன் அப்படின்றத 10 கற்றுக் கொடுத்துருவேன்,
ஆக மொத்தத்தில் ஒரு மாதத்தில் நீங்களே பிரசன்னம் பார்க்குற அளவுக்கு உங்களை வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்துட்டாலே உங்களுடைய சொந்த கேள்விகளுக்கே அது உங்களுக்கு வந்து பதில் சொல்லும், உங்களோட சொந்த காரர்களுக்கே அது பதில் சொல்லும். நீங்கள் யார் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த சோழி பிரசன்னம்ன்றது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த சோழியை வந்துட்டு கையாளுற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தவிர மற்றவர்கள் யாரும் இதை பயன்படுத்தக்கூடாது, மாமா கேட்குறாரு, அப்பா கேட்குறாங்க அப்படின்னு வந்து மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியான சொழியும் தனித்தனியான பலகையும் இருக்கணும். இதை வந்துட்டு நம்ம கூறு போடுற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நாம் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சோழி பிரசன்னத்தில் உட்காரணும். அதே மாதிரி வந்துட்டு இதற்கான ஒரு மரியாதை, இதற்கான ஒரு சுத்தம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி வந்து இல்லாமல் சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடாது. இந்த சோழி பிரசன்னத்தை பார்க்குறதுக்கு இடம் உண்டு. ஒன்று வீடாக இருக்கணும், இல்லைன்னா ஆஃபீஸாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க வீடாக இருக்கணும். கண்ட இடத்துல உட்காந்து பார்க்குற ஒரு ப்ரெடிக்ஷன் இது கிடையாது. அதே மாதிரி வந்து இதற்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். இதை வந்துட்டு என்னாக்கா வந்து காலு கீழே வச்சுக்கிட்டு பார்க்குறது, அதேமாதிரி காலை மேலே போட்டு பார்க்குறது அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் ட்ராச்சஸ் விழக்கூடாது. சோழியில் ஒன்று உடஞ்சி போச்சுனாலும் அதை வந்து வேறு மாற்றணும். அதேமாதிரி எப்போவுமே நம்மக்கிட்ட அடிஷ்னல் சோழி ஒரு 11 கண்டிப்பாக குறையாமல் இருக்கணும். 108 சோழிக்கு குறையாமல் வந்துட்டு பிரசன்னத்தை பார்க்கணும் அப்படின்றா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் முக்கியமாக இன்னி கோச்சார நிலைகள் என்னன்றத காலம்பறையே எந்திரிச்ச உடனே என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அன்றாடம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம 27 நட்சத்திரத்தையும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து கிரகங்கள் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க மறந்துடக்கூடாது. அதனால் வந்து சோழி பிரசன்னம் கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. அதை வந்துட்டேனாக்கா வந்து எடுத்துக்கிற விதம் தான் நமக்கு இருக்கு. வேற எதனா சொல்லுவாங்க அடுத்தது வந்து கிரகங்களுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாவங்களுடைய அமைப்பையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து ஏன்னா இப்போ வந்து எனக்கா வந்து சோழி அப்படின்றத வந்து நாம் இந்த கேள்விகள் அப்படின்றத வந்து கேட்கும்போது ஒரு கேள்வியாக நாமளே உருவாக்கி ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து பதில் சொல்கிறோம். இப்போ வந்துட்டு எனக்கா வந்து இப்போ இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றத வந்து இப்படி பார்க்கும்போது இப்போ நான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து பதில் சொல்கிறோம். ஆதித்யம், அம்பிகம், விஷ்ணு, வேணாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வம், மறைமித்யம், சர்வாபிஷார்த்த சித்தையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கிறோம். இதில் வந்துட்டு நகர்த்துறோம். நகர்த்திட்டு இதை வந்து 4 நம்ம வந்து பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3-12 சூழியை நகர்த்திடுறோம். மேஷம், ரிஷபம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இந்த சூழியை நாம் இந்த வந்து சூழியை நம்ம வைக்கிறோம். ரிஷபத்தில் வைக்கும்போது நமக்கு வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது 7 இடத்தை பார்க்கக்கூடாது, நமக்கு வந்து 2 இடத்தை பார்க்கணும். 2 இடத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 2 இடத்துக்குரியவன் எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு 1, 2, 3, 4 4 இடத்துல போய் உட்காந்துருக்குறான். 4 இடம் என்பது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா டைலமா அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கல்யாணம் என்பது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். இருந்தாலும் லக்னத்துக்கு 7 கூடியவன் லக்னத்திலே உட்காந்துருக்கிறதுனால
உங்களுக்கு பொண்ணு தேடியே வரும், நீங்கள் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னாக்கா வந்து இந்த செவ்வாய் அப்படின்றது, ஏழுக்குரிய செவ்வாய் அப்படின்றது லக்னத்தில் இருக்கானா, லக்னத்திலேருந்து 1, 2, 3, 4 அந்த கேள்வி நாதனை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். ஆக மொத்தத்தில் வந்து 1 மாதத்திலிருந்து 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ எப்படி வந்து எனக்கு வந்து என்னாக்கா பொண்ணு வந்து தன்னாலே தேடி வரும் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஷபத்தில் வந்து குருவும் செவ்வாயும் இருக்குது. ரிஷபத்தில் தான் லக்னம் வந்துருக்கு. ரிஷப லக்னத்தில் இருக்கிற 7ஆம் இடம் என்பது வந்து செவ்வாயினுடைய வீடு. எப்போவுமே ஒரு கிரகம் லக்னத்திலேயே உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு உண்டான காரகத்துவம் அப்படின்றது சீக்கிரம் நடந்துடும். அப்போ லக்னத்திற்கு 7க்குரியவன் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து உட்காந்ததுனால உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லலாம். 2வது வந்து 2க்குரியவன் தன குடும்ப வாக்குஸ்தானம். ஒரு தனத்தை வந்து உருவாக்கக்கூடியதும் ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய 2ஆம் இடம்தான். அப்போ அந்த 2க்குரியவன் செவ்வாய் சிம்மத்தில் உட்காந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை படுறதுனால நீங்கள் கேட்குற கேள்வி நடந்தே தீரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுத்த கேள்வி அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்னாக்கா யாராவது ஒரு கேள்விகள் கேட்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து என்ன ஏதோ ஒரு கோர்ட்டு கேள்வி இப்போ அவருக்காக நம்ம வந்து ஒரு பிரசன்னம் வந்துட்டு போடுறோம். ஆதித்யம், அம்பிகம், விஷ்ணு, ஜனநாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வான், ஸ்மரி நித்யம், சர்வாபிஷ்டார்த்த சித்தையே. இப்போ வந்து அவருக்காக நம்ம வந்து கேள்வி கேட்டதுக்கு இப்போ சூழியை வந்து அலைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து அப்படியே இதை வந்து நகர்த்துறோம். நகர்த்திட்டு 4 நாளாக நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ 4 நாளாக பிரித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி எத்தனை சூழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சூழி தான் இருக்குது. இப்போ 12 கட்டத்துக்கு 12 சூழியை பிரிச்சிட்டோம். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் நம்ம ஒரு சூழியை வந்து வைக்கிறோம். சார் கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் மேரேஜுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எப்போவுமே பிரசன்னத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ வந்து மேரேஜ் அப்படின்றது வந்து 7ஆம் இடம். அப்போ வந்து என்னாக்கா வந்து இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. பிரசன்னத்தை பொறுத்தவரையிலையும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரியவனே அந்த இடத்துல உட்காந்தான்னா நடக்கும் அப்படின்றது இருக்குது. அப்போது சசிகுமார் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படின்றது 100% பாசிபிள், கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் நடந்தே தீரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5க்குரிய வந்து காதல் அப்படின்றது இருக்குது. அந்த 5க்குரிய காதல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரு பகவான் அப்படின்றது ரிஷபத்தில் உட்காந்து அவர் குரு பகவானுக்கு விசேஷமான கேந்திர பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்டாக இந்த சனி பகவானை பார்க்குறதுனால நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு தான் உங்களுக்கு வந்து மனைவியாக வருவாங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வியே அதான் இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி, இப்போ வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. மறுபடியும் நம்ம வந்து சோழியை வந்து அலையணும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்லணும். ஒரு கேள்விக்கு ஒரு லக்னத்தை தான் எடுக்கணுன்றதை மறந்துடக்கூடாது. ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, ஜனநாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வா, ஸ்வரே நித்யம், சர்வாபிஷார்த்த சித்தையே. இப்போ வந்து சோழி எடுத்துட்டோம். இதை தனியாக வைக்கிறேன். இப்போ 4 நாளாக நம்ம வந்துட்டு பிரிக்கிறோம். இப்போ முன்னாங்க 12 சூழி அப்படின்றத பிரிச்சிட்டோம். மீதி இருக்கிறது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் பிரிச்சுக்கும். இப்போ வந்திருக்கிற லக்னம் என்பது பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். ஓகேங்களா? விருச்சிக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன, எனக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க.
அப்போ வந்துட்டுனாக்கா எழுத்தாப்பில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே அங்கே எழுத்தாப்பில் உட்காந்து லக்னத்தை பார்க்குறார், அதான் ரிஷபத்தில் உட்காந்து பார்க்குறார், அவர் கூட குருவும் சேர்ந்து பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏழாம் இடம் வந்தால் கோர்ட்டு, ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேஸ் வந்து முடிய போகுது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத தீர்க்கமாக பதில் சொல்லிடணும். ரெண்டாவது வந்து எட்டாம் இடம் தான் பிரச்சனை, அந்த எட்டாம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால பத்தாம் இடம் என்பது முடிவு அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து வெற்றி அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரி வந்துட்டு நாம் ஒரு ஒரு கேள்விக்குமே நம்ம வந்து பதில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ வந்துட்டேனாக்கா இதை நாம் வந்து இப்போ வந்துட்டேனாக்கா நாம் வந்து ஒருத்தர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட நாமளே இதை கற்றுக்கிட்டு நமக்கான கேள்வியை நாமளே ஏன் கற்றுக்கூடாது, நாமளே நம்ம வந்து ஏன் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து சோழி பிரசன்னம் என்பது ரொம்ப விசேஷமானது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடி இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம். எனக்கு குலதெய்வம் அப்படின்றத வந்து எனக்கு இருக்கா, குலதெய்வம் வந்துட்டு நாங்கள் வழிபடுறது சரியா அப்படின்ற ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம். இப்போ வந்து குலதெய்வம் எங்களுக்கு தெரியலையா, நாங்கள் வந்து குலதெய்வம் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இதற்கு வந்து நம்ம வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்ற ஒன்று போட்டு தான் சொல்ல முடியும். இது சாதாரண பிரசன்னத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகே, அடுத்தபடியாக நாங்கள் கும்பிட்ற குலதெய்வம் எங்களுக்கு சரியானதா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு சனநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் பரேமித்யம் சர்வாபிஷ்டார்த்த சித்தையே. இப்போ சோழியை வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம நான் என்ன பண்ண போகிறோம், இதை தள்ளிட்டோம், இதை வந்து நாலு நாளாக நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ முன்னாங் பன்னெண்டு சோழி அப்படின்றத வந்து தள்ளி வச்சிடுறோம். மீதி இருக்கிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு. இப்போ பார்த்திங்கன்னா தனுசில் வந்து நமக்கு லக்னம் வந்திருக்கு, ஓகேங்களா? தனுசில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் லக்னம் வந்ததுனால அவங்க கேட்ட கேள்வி என்ன, எனக்கு குலதெய்வம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நாங்கள் வணங்குறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ குலதெய்வம் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்றது நாலாம் இடம், சாரி ஐந்தாம் இடம். தெரியாத குலதெய்வம் ஐந்தாம் இடம், அதான் சாரி ஒரு நிமிஷம், லக்னத்திற்கு வந்து நான்காம் இடம் என்பது வந்து தெரியாத குலதெய்வம், ஐந்தாம் இடம் என்பது தெரிஞ்ச குலதெய்வம். அப்போது இதில் என்ன கேள்வி பாருங்கள், இவங்க வந்து எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றாங்க. இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடம், ஆறாம் இடத்துல போயிட்டு உட்காந்துருக்கு, நாலாம் இடத்ததியும் ஐந்தாம் இடத்ததியும் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து குலதெய்வம் மறைஞ்சிருக்கு, இவங்களுடைய குலதெய்வம் இது இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஆணித்தரமான ஒரு பதிலாக நம்ம வந்து சொல்லிடலாம், ஓகேங்களா? இப்படித்தான் நம்ம வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, என்னுடைய குலதெய்வம் இவ்வளோ நாள் வழிபட்டதுக்கு எனக்கு வந்து அனுகிரகம் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்றத பார்ப்போம். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு ஜனநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் மறைமுகம் சர்வாபிஷார்த்த சித்தையே. இப்போ வந்து நம்ம வந்து சோழியை வந்துட்டு எடுத்துட்டோம், இதை வந்து நாலு நாளாக பிரிக்கிறோம். ஒரு நாலு கட்டத்துக்கு ஒரு ஒரு சோழி வீதம், முன்னாங் பன்னெண்டு சோழி நம்ம வந்துட்டு ஒதுக்கிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கு பார்த்திங்கன்னா அதையும் மறுபடியும் மேஷத்துலேருந்து என்றோம். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம். இப்போ வந்திருக்கிற லக்னம் பாருங்கள், துலாம் லக்னம் வந்திருக்குது. இவ்வளோ நாளாக நான் வந்து
இவ்வளோ நாளாக நான் வந்துட்டேனாக்கா வந்து வழிபட்ட தெய்வம் அப்படின்றது கரெக்டா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. அனுகூலமாக எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. இப்போது பாருங்கள், துலாம் இது இதே கட்டத்திலே மாந்தி உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கேட்ட கேள்வி என்ன, எனக்கு குலதெய்வம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நாலாம் இடம் அப்படின்னு துலாம் லக்னத்துக்கு நான்காம் இடம் என்பது வந்து மகரம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1, 2, 3, 4, 5 போய் உட்காந்துருக்குது. அதே மாதிரி வந்துட்டேனாக்கா இவங்க கேட்ட கேள்வி வந்துட்டு எங்களுக்கு வந்து குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. லக்னத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குதோ அதுதான் அனுகூலமாக அனுகிரகமானதை பார்க்கக்கூடியது. அப்போ மாந்தி உட்காந்துருக்கிறதுனால இவ்வளோ நாள் நீங்கள் வழிபட்ட குலதெய்வம் உங்களுக்கு இந்த சரியாக வேலை செய்யலை, இந்த குலதெய்வம் உங்களுக்கு கிடையாது, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு இறந்து போன தெய்வத்தை தான் நீங்கள் வழிபட்டு திருப்பீங்க, ஆக மொத்தத்தில் வந்து உங்களுக்கான ஒரு குலதெய்வம் இது கிடையாது, இன்னுமே இந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டாம், உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு வணங்குங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். இப்படித்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் நாம் வந்து வணங்கணும். சரிங்களா, சரி. இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு வேலை இப்போ இருக்கோம், அந்த வேலை கண்டிப்பாக எங்கிட்ட கால் பண்ண வேண்டிய நம்பர் 9